அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகன் பேசுறேன். யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அபிராமி அந்தாதி மிக மந்திர சொற்கள் உடைய ஒரு பாடல். இது வந்து ஒரு சாதாரண பாடல் இல்லை. அம்பாளை நேரில் பார்த்து சுப்பிரமணிய பட்டர், அதாவது அபிராமி பட்டர் பாடிய மந்திர சொற்கள் உள்ள பாடல். நீங்க இந்த பாடல்களை தொடர்ந்து பாடி வந்தால் நாம் நினைத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலாபலன்கள் உண்டு. இப்ப நம்ம ஒவ்வொரு பாடலா பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இன்னைக்கு என்ன பாடல் அப்படின்னு பார்ப்போம். யோக நிலையை பெறுவதற்கு. சார், நாங்கள் யோகா பண்ணிகிட்டே இருக்கோம், தவம் செஞ்சிட்ருக்கோம், எவ்வளோ செய்கிறோம், மூச்சு வாசியை வசப்படுத்துகிறோம், பிராணாயாமம் செய்கிறோம், ஒரு பலனும் கிடைக்க மாட்டேக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அம்பாளுடைய அனுக்கிரகம் வேணும். அம்பாள் உடலில் புகுந்து யோக நிலையை தரவில்லை என்றால் நம்மால் எந்த ஒரு யோகமும் பெற முடியாது. இந்த யோக நிலையை அடைவதற்கு அபிராமி அந்தாதியுடைய 47வது பாடலை பாராயணம் செய்ய வேண்டும். வாழும் படி ஒன்று கண்டுகொண்டேன், மனத்தே ஒருவர் வீழும் படியன்று வில்லும் படியன்று வேலை நிலம் ஏலும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே. இந்த பாடலை தொடர்ந்து பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு யோக நிலை சித்திக்கும். உடல் ரீதியான யோகத்தை நாம் பெறுவதற்கான பாடல். அனைவரும் அம்பாளை மனதில் ஒருமுகமாக நினைத்து இந்த பாடலை பாடி வந்தோம் அப்படின்னா நமக்கு யோக நிலை கிடைக்கும்.